இப்ப இன்னொருத்தர் இருக்காரு, கேள்விகளாலதான் கொல்லுவாருன்னு நீங்க நினைச்சிருக்காதீங்க. மதுரை இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, வி டிட் யூத் சமிட் இன் மதுரை, அண்ட் தேர் இஸ் ஒன் பிக் ரீசன் வை மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே ஏசியா. There were some 2,000 students in Madurai. And we asked, who is the best speaker you liked? And more than 1,800 students said, it is Rangaraj Pandey. That is the introduction I would like to give about Rangaraj Pandey. Again, he needs no formal introduction. Tandi TV eppa on pannalum, mukkiyama saandra nerathila, konja buddhisalithanama sila vishayangala theriyunna, andha 8 mani lende 10 mani varaikku paathinga, நாட்டு நடப்பை தெள்ள தெளிவா கிளி கிளின்னு கிளிக்கிற ஒரே ஆள் நம்மளுடைய திரு ரங்கராஜ் பாண்டே. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் நியூஸ் பர்சனாலிட்டிஸ் இன் தமிழ்நாடு, நோன் ஃபார் எ சென்சிபிள் ஆங்கரிங் இன் தமிழ் இன் தந்தி டிவி. ஹி ஹோஸ்ட் 2 மேஜர் ஷோஸ், ஆயுத எழுத்து அண்ட் கேள்விக்கு என்ன பதில். ஹி பென்ட் ஆர்டிகல்ஸ் கால் டவுட் தரபாலு, ஏ பாப்புலர் காலம் விச் ரன்ஸ் டு திஸ் டே. ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் மோர் தென் 500 எபிசோட்ஸ். And in fact, he had interviewed our Honorable Prime Minister Narendra Modi and also BCCI head N. Srinivasan. These are the two big names to name among the few, among many which he is interviewed. Within a span of 6 months to 7 months, he was promoted twice in Tandi TV because of his efficient programs. And he is with us today. Let me present to you Mr. Rangaraj Pandey, the chief correspondent of Tandi TV. நீயே சரணம், நின தருளை சரணம், நாயேன் பழப்பிழை செய்து களைத்து உன்னை நாடி வந்தேன். வாயே திறவாத மௌனத்து இருந்து உன் மலரடிக்கு தீயே நிகர்த்தொளி வீசும் தமிழ் கவி செய்வகவனே. இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இக்டாக் நிறுவனத்துக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இன்று அதிகாலை பொழுதிலிருந்து இன்று இரவு நீங்கள் பத்திரமாக வீடு போய் சேரும் வரை உங்களுடைய தாயாக தகப்பனாக கூடவே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். பேராசிரியர்கள் முன்னால் தான் திரும்பியிருக்கிறார்கள், பின்னால் நம்மை பார்க்க மாட்டார்கள் என்ற உற்சாகத்தில் தெளித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். பேராசிரியர்களுக்கு நான்கு பக்கமும் கண் உண்டு என்பதை என்னுடைய அனுபவமாக சொல்லிக்கொள்கிறேன். பின்னாலும் பார்த்து கொண்டிருப்பார்கள், முன்னாடி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ பற்றியா நம்ம போய் அவன் தாண்டா ஓவராக விசில் அடித்தான் என்பதை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விவேக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆதியும் பேசின பிறகு பேசுகிற மாதிரி ஒரு ரிஸ்க்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் பயந்துக்கிட்டே பார்த்தேன், டக்குன்னு வாசலில் கதவெல்லாம் அடைக்க சொல்லிடலாமா அப்படின்னு. அந்த பக்கம் நாலு பிள்ளைங்கெல்லாம் கிளம்புனாங்க. அப்போ ஆதி வந்தப்புறம் பிள்ளைகளுக்கு இங்கே என்ன வேலை, அதனால அந்த பக்கம் கொஞ்சம் பிள்ளைலாம் கிளம்புனா சரி பசங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தேன். அந்த பக்கம் அவங்களும் கிளம்புற மாதிரி தெரிஞ்சுது. தேங்க்யூ வெரி மச். ஆதி மாதிரி ஒரு எனர்ஜி அவர் நடக்கும்போது பார்த்தீங்களா, ரஜினிக்கு அப்புறம் இந்த வேகத்தை நான் வந்து விவேகத்தை அவர் பக்கத்தில் பார்த்தேன், வேகத்தை இங்கே பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமான இரண்டு நண்பர்கள், ஒரு தங்களுடைய தனித்திறமையால் மிகப்பெரிய உயரங்களை தொட்டவர்கள். தாய் பற்றி விவேக் எழுதிய கவிதை நிச்சயமாக என்னை ஒவ்வொரு வரியிலும் என்னை வந்து அதோடு ஐக்கியப்படுத்தி பார்க்க வைத்தது. என்னுடைய தாயை நான் மனதோடு நினைத்துக் கொண்டேன், என்னுடைய தாய்க்கு நான் இப்படி ஒரு கவிதை அர்ப்பணிக்கவில்லை என்று வெட்கப்பட்டேன். அவ்வளோ ஒரு அற்புதமான கவிதையை திரு விவேக் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த கவிதையை பொது சொத்தாக்க வேண்டும், தாயை வணங்கக்கூடிய ஒவ்வொரு தலைமகனுக்கும் ஒவ்வொரு தலைமகளுக்கும் பொறுப்பாக வேண்டும், பொதுவாக வேண்டும். அந்த கவிதை அத்தனை பேருக்கும் சொந்தம் என்று நினைக்கிறேன். அதனால் விவேக் தந்த அந்த கவிதையை நான் கடன் வாங்கிக்கிறேன். இவ்வளோ ஒரு எனர்ஜியான ஒரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஆச்சரியமான ஒரு மனிதன் கடைசி வரை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு விஷயத்தை. எல்லாத்துக்கும் பின்னாடி நான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், முன்னேறணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் கூட அந்த துணிச்சலை எனக்கு தந்து கொண்டே இருந்தது, துணிச்சலை எனக்கு அளித்தது அந்த இன்ஜினியரிங் படிப்பும் அந்த எம்பிஏ படிப்பும். எல்லாமே வீணா போனாலும் ஏன்ட்ட ரெண்டு விஷயம் இருக்கடா, நான் வந்து எப்படியாவது பொழைச்சிடுவேன் அப்படிங்கிறது. அந்த கல்வி மட்டும்தான் அந்த திமிரை அந்த துணிச்சலை அந்த தைரியத்தை தரும். அந்த கல்வியை மிகப்பெரிய அளவில் நம்பி கல்வி சாராத ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். பின்னால்
பேசும்போதே வேற சந்திரி சாக்ல பேராசிரியர்களுக்கெல்லாம் வயசாச்சுன்னு சொன்னார். சேர்த்து என்னையும் சேர்த்து வயசாயிருச்சு வயசாயிருச்சுன்னாரு. உங்களுடைய ஜென்ரேஷனில் என்னுடைய ஜென்ரேஷன் வேறு சொன்னார். நினச்சேன் அவர் இவ்வளோ பேர் மத்தியில் அவரோட வயசை சொல்ல விருப்பம்ல, என் வயசை ஏன் தேவையில்லாம் மம்புக்கு வேலை விழுகிறான்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, எப்பயுமே ஒரு கம்பேரிஷன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லும்போது நம்ம தம்பி ஆகிடுறோம்ல அந்த இடத்துல. இப்போ இந்த லீடர்ஷிப் சம்மிட், ஒரு தலைவன் யார்? இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியா, தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியா, முதலமைச்சருடைய ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினா, விஜயகாந்தா, அன்புமணி ராமதாசா, நிறைய முதல்வர் வேட்பாளர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. யார் நல்ல தலைவன்? அரசியல்வாதிகளா? அரசியல்வாதிகள் தான் சரியான தலைவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வாக்களித்து அந்த பணியை அவர்களுக்கு இட்டு சொல்கிறோமே நாம் தலைவர்கள் இல்லையா? என்னை பிரதமராக்குங்கள் முதல்வராக்குங்கள் என்று அவர்கள் அல்லவா என்னிடம் வந்து கேட்டார்கள். நான் ஓட்டு போட்டேன், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவர்கள் என்னுடைய பிரதிநிதிகள். சட்டம் சொல்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுது. மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதி பிரதமர் முதலமைச்சர் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் ஆயிட்டா கூட உடனே சொல்லக்கூடிய வார்த்தை தலைவா, அப்படிதான் முதல் வார்த்தை தலைவா. ஸோ அவர்களுக்கு நான் அந்த தலைக்கு அப்புறம் தான் வர்றேன். ஸோ முதல் விஷயம், அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள், முதல்வராக இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், அந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவர்களெல்லாம் தலைமை மந்திரிகள், பிரதம மந்திரிகள், முதல் மந்திரிகள். அப்போ அவருடைய ஓனர் யாரு? அவங்கெல்லாம் வந்து மந்திரி அப்படின்னா யார்? அவங்களுடைய ஓனர் யாரு? அவங்கள மந்திரி ஆக்குனது யாரு? ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஒவ்வொரு தரையும் வருத்தப்படுறோமே, ஒரு தடவை ஓட்டு போட்டு அஞ்சு வருஷம் வருத்தப்படுறோமே நம்ம. வி ஆர் த ஓனர்ஸ், வி ஆர் த பாஸ், நாம தான் தலைவர்கள். ஹிப்ஹாப் தமிழா சொன்னது போல தலைவர்கள் நாம். கீழே உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறனாலே நம்ம தொண்டர்களாயிர முடியாது. நாம பார்த்து விசிலடிச்சாதான் அவன் தலைவன். பெரிய ஜோக் சொல்லி அப்படியே கை கட்டி உட்கார்ந்துட்டோம்னா சோழி முடிஞ்சது அங்கேயே. ஸோ நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாக்கு, நம்முடைய ட்ரஸ்ட், அதுதான் தலைவர்களை உருவாக்குகிறது. எனவே அரசியல்வாதிகள் ஒரு நல்ல தலைவர்களா? விவாதத்துக்குரிய விஷயம். நடிகர்கள் நல்ல தலைவர்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன். என்னுடைய தலைமுறை போய் காட்டிட்டேன் பாருங்க, எங்கே இருக்கேன். விஜய், அஜித், தனுஷ், சிம்புலாம் எங்கேயே வந்துருச்சு, இன்னும் எங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. ஸோ ஈவன் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ்னு அவங்களுடைய பேர் தான் இருக்குது. அவர்கள் சூப்பர் ஸ்டார்களா? கமல்ஹாசன் சிங்கப்பூரில் ஒரு மேடையில் சொன்னார், 25 வருடங்களாக நானும் ரஜினியும் இந்த திரையுலகில் கோலோச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது திரையுலகத்துடைய கோளாறு என்று சொன்னார். அடுத்தடுத்த தலைமுறை எங்களை விஞ்சி நிற்க வேண்டிய இடத்தில் இன்னமும் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டாராக இருப்பதா என்று அடக்கத்தோடு கேட்டார் கமல்ஹாசன். அதற்கு பிறகும் கூட 1000 பேரை உருவாக்குகிறோம். தனுஷ் வந்து இவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோவாக யாராக எதிர்பார்த்துருக்க முடியுமா? அந்த தோற்றம், இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் தனுஷ் மாதிரி தான் இருக்கிறாங்க. தனுஷோட யார் இங்கே குறைச்சலிங்க? தனுஷ் எவ்வளவு பெரிய மாபெரும் ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் பயன்படுத்திட்டாரு. அவருக்கு அந்த வாய்ப்பை நாம் கொடுத்தோம். அந்த வாய்ப்பை கொடுத்தது இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க. அஜித் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, இந்த மண்ணின் மைந்தன் சூர்யா இருக்கிறாரு, அத்தனை பேருமே, பாண்டே இருக்கிறாரு. ரியாக்ஷன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அத்தனை பேருமே உங்களுடைய கரகோஷங்களால், நல்லா யோசிச்சு பாருங்க, அரசியலில் நாம் வாக்களிக்கிறோம், அவர்கள் தலைவராகிறார்கள். சினிமாவில் நம்ம பாக்கெட்லேருந்து காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். திருட்டு விசிலாம் பார்க்குறது இல்லை, நம்ம MP3 பார்த்துருமா இல்லை, பார்க்குறது இல்லை. ஸோ நம்ம காசு கொடுத்து நம்ம போகிறோம், அவர்கள் ஹீரோ ஆகிறார்கள். ஸோ அஜித்தை, விஜயை, சூர்யாவை, கமலை, ரஜினியை, எம்ஜிஆரை, சிவாஜியை, நரேந்திர மோடியை, மன்மோகன் சிங்கை, சோனியாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை, அத்தனை பேரையும் உருவாக்கக்கூடியவர்கள் இந்த முகம் தெரியாத தலைவர்கள். இந்த தலைவர்கள் உருவாக்குகிறார்கள் அவர்களை. ஆதி சொன்னார் இல்லையா, என்னுடைய முகத்தை முன்னிறுத்த வேண்டாங்கிறக்கா பாரதி முகத்தை முன்னிறுத்துறேன்னு. என்னுடைய முகத்தை முன்னிறுத்த வேண்டாம், சிலர் ஜெயலலிதா முன்னிறுத்துறாங்க, சிலர் கருணாநிதி முன்னிறுத்துறாங்க, சிலர் அன்புமணியை, சிலர் ஸ்டாலினை, ஒவ்வொருத்தர் முன்னிறுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நம்முடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள், நாம் தலைவர்களாக இருக்கிறோம். சரி,
நடிகர்கள் ஓகே, அரசியல்வாதிகள் ஓகே, ஒரு மாபெரும் ஜாம்பவான்கள், பிசினஸ் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் தலைவர்கள் இல்லையா? லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கள்ட்ட இல்லையா? ரிலையன்ஸ் அம்பானி இருக்கிறார், அற்புதமான பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, முகேஷ் அண்டு அனில். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான் ஆறதுக்கான வாய்ப்பு எது கொடுத்துச்சு? அவங்களுடைய அப்பா ஏற்கனவே நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய படிக்கட்டை போட்டு வச்சுருந்தார். எங்கள் அப்பா வந்து அம்பானி திருபாய் அம்பானியாக இருந்தால் நானும் கூட தான் முகேஷ் அம்பானியாக இருந்திருப்பேன் நேரம். எங்கள் அப்பா திருபாய் அம்பானி கிடையாது, நான் வந்து பாண்டே உட்காந்துருக்கிறேன். ஸோ அவர் அப்பா ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டார். ஆனால் அவருடைய அப்பா 7வது 8வது இடத்தில் வைத்திருந்த அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை முதல் மற்றும் இரண்டு இடங்களையும் தக்க வைத்ததால் இந்த முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி பிள்ளைகள் அப்பாவை விட 16 அடி வேகமாக பாய்ந்தார்கள். சரி, அப்பா நல்ல வாய்ப்பு கொடுத்தார், அம்பானி உருவானார். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, அவருடைய அப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது. சொந்த காலில் நின்னாரு, சொந்த காலில் உழைச்சாரு, கடுமையாக முன்னேறினாரு. இன்னைக்கு உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் ஒரு தமிழன், இங்கிருந்து பிறந்தவன், இங்கே வளர்ந்தவன், இன்னைக்கு பெங்களூர்ல இருந்துகிட்டு இந்தியா இருந்துகிட்டு ஒட்டுமொத்த சிலிக்கன் வேலியை ஆட்டி படைக்கக்கூடிய உயரத்தில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருந்தார், சொந்த காலில் இருந்தவர். ரெண்டு உதாரணங்கள் இருக்குது, சொந்த காலில் நின்று ஒருத்தர், அப்பாவோட இருந்த ஒருத்தர். இன்னொரு உதாரணம் இருக்கு, திரு விஜய் மல்லையா. அவர் யார் காலில் நின்றுட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, கூட நிற்கும் போது நிறைய கால் காலாக தெரியும், கூட நிறைய அவர் நின்றுருப்பாங்க, வெறும் கால் காலாக தெரியும் நிறையா. அவர் ஒரு உதாரணம். ஆனால் அத்தனை பேருமே வெற்றி பெற்ற மனிதர்கள். லீடர்ஷிப் குவாலிட்டி எது? லீடர் யார்? எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன் லீடர் ஆறான். வெற்றி தோல்வி தானே கணக்குங்க. ஒரு கேம் வந்துருச்சு, அதில் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே உங்களோட காலேஜில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நம்ம ஆதி இன்ட்ரடியூஸ் பண்ணும் சொன்னாங்களே, அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு, அவர் வந்து டாப் நம்பர் ஒன், அவர் யங்கஸ்ட் ஏஜில் பிஹெச்டி பண்ணவர். இது மாதிரி இதில் இருக்கக்கூடிய சவால்களில் முதலிடம் பெறக்கூடியவர்கள், இந்த போட்டியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய யாரோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தலைவர்கள். வெற்றி பெறுவது எப்படி? தலைவராகிறது எப்படி? வெற்றி பெறுறது மூலமாக. வெற்றி பெறுறது எப்படி? போட்டியில் நம்ம மட்டுமே இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் போட்டிக்கு வந்தாங்கன்னு ரொம்ப சிரமம் தான். நிறைய திறமையாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் நம்ம முன்னிறுத்திட்டு நம்முடைய உழைப்பை தீவிரப்படுத்திக்கிட்டு, நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்ல நண்பர்களே, கடுமையாக உழைக்கிறத விட ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்பயுமே நம்மளை பெரிய ஆளாக்கும், வெற்றி பெற வைக்கும். அதனால தான் எவ்ரி இயர் 10th+2ல பசங்களோட பிள்ளைங்க வந்து அதிகமான மார்க் வாங்கிடுறாங்க. பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிடுறாங்க. அவருடைய கவிதையில் சொன்ன மாதிரி, விவேக்குடைய கவிதையில் சொன்ன மாதிரி, அவங்களுடைய வேலையை சேர்த்து நம்மளை பார்க்க வச்சிடுறாங்க. அதனால் வந்து அவங்க அதிகமான ப்ரைஸ் வாங்கிடுறாங்க, அதிகமான முதலிடங்களை பெற்றுறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான தத்துவம் இங்கே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் சீரியஸான மேட்டரானே, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே உங்களுக்கு நல்ல நிறைய ஈல்டு கிடைக்கும். என்ன பண்ணணும், எங்கே பண்ணணும், என்ன வாங்கணும், இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதில் லீடராக போகிறோங்கிற முடிவு பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல துறைகள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, சினிமா இருக்குது, அரசியல் இருக்குது, நிறைய வேறு வேறு துறைகள் இருக்குது, 1000+ துறைகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே நாம் முதலிடத்தை பெறுவோம் அப்படின்னு நம்பிட்டு அதற்கான திட்டம் என்ன, அதற்கான பிளானிங் என்ன, அதற்கான எக்ஸிக்யூஷன் என்ன, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பிளானில் தெளிவு இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சாதனையாளன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாளர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் தான். தலைவர்களை உருவாக்குபவர்கள் தான் தலைவர்கள், நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய அடிப்படையான பார்வை எப்பயுமே ஒரு சாதனையாளனாக இருப்பதை விட ஒரு சாமானியனாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டம். உங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உலகத்தில் ரொம்ப கஷ்டம் எது சார் அப்படின்னா உங்களுக்கு பாடம் நடத்துறதாண்டா அப்படிம்பாங்க. அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க, குடும்பம் நடத்துறது. பாடம் நடத்துறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் குடும்பம் நடத்துறது. அவ்வளோ ப்ரெஷரையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்திட்டு நாலு கல்யாணம் காய்ச்சி இளவு நல்லது போல எல்லாத்துக்கும் போக வைக்க, சொந்தக்காரங்களை பார்க்க, பிள்ளைகளை படிக்க வைக்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக, சொந்த வீடு கட்ட, பக்கத்து வீடுக்காரன் வீடு கட்டிடுவான், நம்ம கூட அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு வீடு கட்டிடுவான், நம்ம வீடு கட்ட முடியலன்னா நம்ம பட வேண்டிய பாடு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ புரியாத ஜோக்காக தான் இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடுறது. ஓ, அடுத்து அந்த பொறுப்பை வந்து நம்ம உள்ளே எடுக்கும்போது அதனுடைய சுமை, அதனுடைய வலி மிகப்பெரியது. அதனால் என்னுடைய பார்வையெல்லாம் ரொம்ப திடமாக நம்பக்கூடிய விஷயம்,
நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணுங்க, நம்பரும் நாங்க, சூப்பர் ஸ்டாராங்க, முதலமைச்சராங்க, அதெல்லாம் விட பெரிய விஷயம் சாமானியமாக நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையை வாழ்றது. அதை நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய வெற்றி, அதை விட மிகப்பெரிய சாதனை, அதை விட மிகப்பெரிய லீடர்ஷிப் லீடிங் குவாலிட்டி வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிளான் பண்ணுறதுக்கு அப்புறமா இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, உங்களுடைய செயல் திட்டம் என்ன, முதல்ல நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறீங்க, அதற்கு பிறகு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற முடிவு பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு அதை பற்றி நிறைய ஏகப்பட்ட விதத்தை பிரஸ்தாபிக்காமல் மாற்றி அதை பற்றியே புலம்பிகிட்டு இருக்காம ரொம்ப குறைவான அளவு பேச பழகிட்டு நிறைவான அளவு ஒர்க் பண்ண பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன், இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லாத்தோட பிரதானம், இது வந்து விமர்சனத்துக்கு கூட உள்ளாகலாம், எல்லாத்தோட பிரதானம் பணம் சம்பாதிக்கிறது தான் இன்னைக்கு அல்டிமேட் உலகம், அல்டிமேட் வாழ்க்கை. விவேகாகட்டும் தமிழாகட்டும் ரெண்டு பேருமே முன்னாடி இருந்தாங்க, ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்கள். இவர்கள் ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவங்க நடந்து வரும்போது அவ்வளோ பெரிய கைதட்டு வருது அப்படின்னு அதற்கான அடிப்படையான காரணம் என்ன, அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி பெற்றாங்கிற அடையாளம் எங்கே வருது, நிறைய பேரும் புகழும் அதற்கான பணமும் வரும்போது மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும். நாம் இன்றைக்கி பாரதி பாரதியை கொண்டாடுறோமே, பாரதி பேர் சொன்னாலே அவ்வளோ பெரிய கைதட்டு சொல்கிறோமே, அந்த பாரதி அவருடைய இறுதிச் சடங்கில் அவருடைய மரணத்தின் போது வைரமுத்து எழுதுறாரு, அவருக்கு சுற்றி இருந்த ஆட்களோட அவர் சடலமாக பாரதி இருந்தபோது அவரை சுற்றி இருந்த கூட்டத்தை விட அவர் மீது அவர் உடல் மீது வைத்த ஈக்களுடைய எண்ணிக்கை அதிகம். 10 பேர் 12 பேர் தான் பாரதியாருடைய இறுதிச் சடங்கில் இருக்கிறான். வாழ்நாளில் ஒரு முழுமையான மனிதனாக இருந்து, ஒரு மிகப்பெரிய காதலனாக இருந்து, மிகப்பெரிய தேச பற்றாளனாக இருந்து, தேச வெறியனாக இருந்து, ஒரு மாபெரும் போராளியாக இருந்த ஒரு மாபெரும் மனிதன், எதற்காகவும் சமரசம் செய்யாத ஒரு மாபெரும் மனிதன், யார் வீட்டு வாசல் நிற்காத ஒரு மாபெரும் மனிதன் பாரதி, கடைசியில் அந்த சமரசமே செய்யாமல் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டான். 10 பேர் 12 பேர். நம்ம பாரதியாரதை விட நண்பர்களை நான் வேதனையே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் சொல்வேன், பாரதியாராக நாம் ஆவதை விட வைரமுத்துவாக ஆவதே முக்கியம். நமக்கு இந்த கமர்ஷியல் உலகமும் தெரிய வேண்டும், இலக்கிய உலகமும் தெரிய வேண்டும், இரண்டுக்கும் இடையில் லட்சியம் என்று ஓவரா சிந்திச்சு ஒரு வழக்கத்துக்கு மாறான பாதைக்கு போய் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அமைதியை குலைக்கிறதுக்கு பதிலா என்ன வேணும் என்ன முடியும், நம்ம ஆதி சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவான பார்வைக்கு கொண்டு வந்துட்டு நம்மளால என்ன முடியுங்கிறத உறுதிப்படுத்திட்டு ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் வைத்த பிறகு நீங்கள் எந்த ரிஸ்க் எடுத்தாலும் உங்களுடைய தாய் தகப்பன்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய குடும்பம் கூட இருக்கும். இது ஒரு குறைந்தபட்ச ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃபர் சைடு நம்ம பண்ணிக்க வேண்டிய விஷயம். முதல்ல நம்முடைய தேவை, இன்னைக்கு நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இதுல ஒரு நிறைவான மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய காலேஜில் இருந்தே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒரு பேசிக் விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா, இது ஜென்ஸோட பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த பிளேஸ்மெண்ட் முதல்ல ஒரு வேலை அல்லது ஒரு தொழில், என்னுடைய சாய்ஸ் எப்பயுமே வேலை கிடையாது, தொழில் தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு தொழில், ஒரு பெட்டி கடை வைப்போம், ஒரு செல்ஃபோன் நம்ம ரீசார்ஜர் கடை வைப்போம், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். செல்ஃபோன் ரீசார்ஜ் கடை வச்சா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கும், மற்ற வாய்ப்புகள் கிடைக்கும், எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய விஷயம். சின்ன சின்ன தொழிலாக செஞ்சுக்கிட்டே போய் அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போனோம்னா மிகப்பெரிய மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வரலாற்றுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா சாதனைகளை விட வேதனைகளே அதிகம் இருந்தது, அந்த வேதனைகளை கடந்து தான் அந்த சாதனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். நாம் சிரமப்படாமல், நாலேஜ் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க இல்லையா, எது எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிச்சு நிறைய பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றி வந்து ஒரு சாத்தியமான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கஸ்டமர் சர்வீஸில் பிஸ்னஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் கிளையண்ட்டுகளுக்கு என்ன தேவை. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பிராண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். பசங்க இந்த வயசில் இருக்கீங்க, நமக்கு எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மாவுடைய தேவை என்ன, அக்கா தங்கச்சியோடைய தேவை என்ன, ப்ரொஃபஸரோட தேவை என்ன, நம்முடைய தேவை என்னங்கிறத விட நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணோட தேவை என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் பூரா பெரும்பாலும் வச்சுருப்போம். அந்த ஃபோக்கஸ் நல்ல விஷயம் தான், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதே அப்ரிஷியேஷனை, அதே திறமையை, அதே ஃபோக்கஸை நம்ம என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கவனம் வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி ரொம்ப சுலபமாகும். நமக்கு தேவை ஒரு ஃபோக்கஸ்டான விஷயம். நான் கடைசியாக ஒரே விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன், பணம் எல்லாவற்றையும் தரும் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை,
பணம் எல்லாத்துக்கும் பிரதானமானது, அதுலேயும் எனக்கு தயக்கம் இல்லை. அதை பெறுவதுதான் உங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும், எனக்கு இதை சொல்வதில் எந்த தயக்கம் இல்லை. முதல்ல நாம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். அதை விட முக்கியமாக எல்லாவற்றிலும் கூட மேலாக மனிதர்களை சம்பாதிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். ஒரு நல்ல தலைவன் நிறைய மனிதர்களை சம்பாதிக்க பழகி கொண்டான் என்றால், நிறைய நண்பர்களை உருவாக்கி கொண்டான் என்றால், அவனுக்கான பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை, சில சமயம் லைஃப் பார்ட்னர்ஸே கூட ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக கிடைப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சக நண்பர்கள்ட்ட மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களை, நம்ம வந்து ஒரு குழந்தை நீங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கும் போது வேறு வேறு காலேஜில் உட்காந்துருப்பீங்க, வேறு காலேஜ் இப்போ உங்களுடைய கேங்காக ஒரு பசங்களை உட்காந்துருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சீரப் இருக்கும், பக்கத்து சீட்டில் வேறு ஒரு காலேஜ் பசங்க உட்காந்துருப்பான், நம்ம இந்த பக்கம் பையன் உட்காந்துருப்போம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக இருக்குது, மதியம் லஞ்ச் வரைக்கும் போக வேண்டியிருக்கும், ஒருத்தருக்கு அறிமுகமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பசங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பேசிக்கிற தங்கியிருப்பாங்க, பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வேண்டாம், இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாங்க. அதே வந்து பக்கத்து சீட்டில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பூ மாதிரி குழந்தை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே வாலண்டியராக நம்ம போய் நம்மளுடைய ஆசையை காட்டும், அன்பை காட்டும், அந்த குழந்தைய வந்து நம்ம எல்லாருமே ஜு ஜுஜுன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்போம், குழந்தைய மட்டும்தான். ஸோ அந்த அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய அந்த அன்பு நம்மகிட்ட வந்து ஒரு தன்னால் வருது இல்லையா, எந்த யார் பெற்ற பிள்ளையோ எங்கே வந்து எது வந்துச்சோ எதுவும் தெரியாது நமக்கு, ஆனால் ஒரு குழந்தை அந்த முகம் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது. இது வந்து மனிதர்களை சம்பாதிப்பதற்கான ஒரு முதல் படிகள். யாரை நீங்கள் முதல்ல பார்த்தாலும், லெட் தம் பி ஹூவர், யாராக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஸர், உங்களுடைய டீச்சர், உங்களுடைய மாஸ்டர், உங்களுடைய பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அப்பா மாமா சித்தப்பா எல்லாரையும் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். ஒரு சாதாரணமான புன்னகை மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள் மீது ஏற்படுத்தும். நீங்கள் போகும்போது இருக்குமா உட்காந்து வந்துட்டானா இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு நினச்சிட்டு எதிரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் யாரை பார்த்தாலும் அந்த உறவு ஒரு கடினமான உறவாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு, நல்ல புரிதல் இருந்தால் தானாகவே தலைவனாக முடியும். நீங்கள் எல்லோரும் தலைவனாவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களால் தலைவனாக முடியவில்லை என்றால் வேதனைப்பட வேண்டாம். ஆதியை உருவாக்கியது, விவேக்கை உருவாக்கியது, இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான பேராசிரியர் பெருமக்களை உருவாக்கியது எந்த தலைவனும் இல்லை. தன்னுடைய முகத்தை இந்த மண்ணில் புதைத்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாயும் தகப்பனும் தான் மாபெரும் தலைவனாக இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மாணிக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய தாய் தந்தையர் தான் உங்களுடைய முதல் கதாநாயகன், இறுதி வரைக்கும் அவர்களே கதாநாயகர்கள். அவர்களை மனதில் கொண்டு அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ஏக்கம், நான் சாதிக்க முடியல, நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, எங்கள் அப்பா வந்து இன்ஜினியராக நினச்சார் சார், அவர் ஆக முடியலையா, என்ன ஆக சொல்கிறார், இவ்வளோ கடுப்பு இருக்கும் நமக்கு. ஆனால் அவருடைய கனவை நினைவாக்குவதை விட, அவருடைய கனவை நனவாக்குவதை விட மிகப்பெரிய கடமை, முதல் கடமை வேறு எதுவுமே இல்லை என்று நினைக்கிறேன் நண்பர்களே. நமக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றோருக்கு முன்னுதாரணமாக, அவர்கள் முன்னால் ஒரு மாபெரும் மனிதராக நாம் வந்து ஒரு சபையில் நடக்கும்போது மாலைகள் விழும்படியாக நாம் நடந்தோமானால், பெற்றோருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய முதல் மரியாதை அந்த க்ஷணம். என்று உங்கள் தாய் தகப்பன் உன்னை பெற்றதுக்கு நான் மிகப்பெரிய பெருமைப்படுறேன்டா சொல்லி சொன்னாங்களோ, அன்னைக்கு நீங்கள் தலைவன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மிக விரைவாக தலைவனாக, என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். Thank you very much, sir. That was a wonderful closing.